ஆண்டவர் இயேசு உங்களுடைய மன விருப்பத்தை இன்றைக்கு நிறைவேற்றுவார். உங்கள் விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். நம் ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார். அதே இறைவன் இன்றைக்கும் உங்கள் வாழ்விலும் உங்கள் வீட்டிலும் உங்கள் குடும்பத்திலும் அந்த அற்புதம் செய்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் தாம் இந்த நாளிலும் உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லோரும் மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் உணவாக தரப்பட்டிருக்கிறது, வாழ்வாக தரப்பட்டிருக்கிறது, மருந்தாக தரப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை நம் எல்லோருக்கும் ஒரு மைப்பாக, நம்முடைய வாழ்க்கையை காட்டுகின்ற ஒரு பாதையை காட்டுகின்ற ஒன்றாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இறைவனுடைய வார்த்தை நம்முடைய போர் வாள் என்று திருமறை சொல்கிறது. ஆகவே அந்த வார்த்தையை நாம் ஜெபத்தோடு கேட்போம், மிகுந்த கவனத்தோடு கேட்போம். கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிறது, அந்த வார்த்தை நம்முடைய உடலை ஊடுருவோமா, நம்முடைய எலும்பை, தசையை, எலும்பு மற்றையை கூட அது ஊடுருவி நம்மை குணமாக்குகிற சக்தி வாய்ந்தது என்றால் அது கடவுளுடைய வார்த்தை. ஆகவே அந்த வார்த்தையை இப்பொழுது நாம் மிகுந்த பயபக்தியோடு ஜெபத்தோடு கேட்போம். கடவுளுடைய வார்த்தை உங்கள் வில்லத்தில் ஒழிக்கும் பொழுது அங்கு ஆண்டவருடைய பிரசன்னம் வந்து விடுகிறது. ஆகவே உங்கள் இல்லத்திலும் அவருடைய பிரசன்னத்தினால் விடுதலை உண்டாகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்கிற தலைப்பு பார்த்தீர்கள் என்றால், லேர்ன் த சீக்ரெட் ஆஃப் கம்மிங் டு காட். கடவுளிடம் வருவதற்கான ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நிறைய மக்கள் இன்றைக்கு இறைவனை விட்டு தூரமாக இருக்கிறார்கள். ஆகவே நாம் இறைவனை விட்டு தூரமாக இருப்போம் என்றால் அது நமக்கு ஆபத்து. இருளுக்குள் நாம் இருப்போம், இருளுக்குள் நாம் போய்கொண்டிருப்போம். அதனாலே இறைவனிடத்தில் வருகிற ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதனாலே கடவுளிடத்தில் வருவதற்கான ரகசியத்தை, லேர்ன் த சீக்ரெட் ஆஃப் கம்மிங் டு காட், கடவுளிடம் வருவதற்கான ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சாம் 146:5 says, Blessed are those who hope is in the Lord their God. திருப்பாடல்கள் 146:5 திருவசனம் சொல்லுகிறது, தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். Blessed is the man who has learned the secret of coming to God in daily prayer. ஒவ்வொரு நாளும் அனுதின சபத்தின் வழியாக இறைவனிடத்திலே வர கற்றுக்கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் அதுதான் கடவுளை நம்புகிறோம் என்பதற்கு அடையாளமாகும். இறைவனை நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்திலே தனிப்பட்ட சுப வழியாக, சுபத்தின் உறவு வழியாக வருகிறவர்கள் பேறு பெற்றவர்கள். 15 minutes alone with God every morning before you start the day can change circumstances and remove your mountains. That is the experience. ஒவ்வொரு நாளும் காலையிலே 15 நிமிடங்கள் நீங்கள் ஆண்டவரிடத்திலே வருகிற அந்த நேரம் பார்த்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் நாளை அது மாற்றி விடுகிறது. அது மட்டுமில்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பம் என்கிற, வேதனை என்கிற அந்த மலையை அது தகர்த்தெறிகின்ற, உங்களிடத்திலிருந்து அகற்றி விடுகின்ற ஒரு உன்னதமான நேரமாக அது மாறிவிடுகிறது. God's blessing and all unlimited benefits which follow from the storehouse of heaven are changed upon our relationship to God. இறைவனோடு எங்களுக்கு இருக்கின்ற உறவின் அடிப்படையிலே பார்த்தீர்கள் என்றால், அவருடைய பண்டக சாலையில் இருந்து, இறைவனுடைய பண்டக சாலையில் இருந்து நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களும், நமக்கு கிடைக்கின்ற எல்லா விதமான
உதவிகளும் நாம் இறைவனோடு வைத்திருக்கிற அந்த உறவின் அடிப்படையில் தான் தங்கி இருக்கிறது என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகும். அப்சல்யூட் டிபெண்டன்சி அண்ட் அப்சல்யூட் ஒபீடியன்ஸ் ஆர் த கண்டிஷன் ஆஃப் பீயிங் ஹிஸ் சைல்டு மை ஃப்ரெண்ட். முற்று முழுவதுமாக கீழ்ப்படிவதும் நம்மை நாம் அவருக்கு ஒப்பு கொடுப்பதும் தான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு உள்ள ஒரு தகமையாகும். Only his children are entitled to receive those blessing themselves. கடவுளுடைய பிள்ளைகள் மட்டும்தான் பார்த்தீர்கள் என்றால் விண்ணக கடவுளுடைய ஆசீர்வாதங்களை தங்கள் வாழ்க்கையிலே முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையவர்களாக மாறிவிடுகிறார்கள். In order to be his child, there must be the surrender of the will to God. கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு நாம் கடவுளுடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, அதுக்கு எங்களை விட்டு கொடுக்கிறவர்களாக, ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டியதாக இருக்கிறது அன்பானவர்களே. Man does not come to know God through his knowledge or his good works. ஒரு மனிதர் தன்னுடைய அறிவினாலோ அல்லது தன்னுடைய நல்ல செயல்களினாலோ இறைவனை அறிந்து விட முடியாது. நிறைய மக்கள் அப்படி நினைக்கிறார்கள், நாங்கள் நல்லவர், நல்ல செயல்களை செய்வதன் வழியாக அல்லது பலவற்றை படித்து அறிந்து கொள்வதன் வழியாக இறைவனை அறிந்து கொள்ளலாம் என்று. அப்படி அல்ல. A man comes to know God by faith and through grace. ஒரு மனிதர் இறைவனுடைய அருளாலும் இறைவனுடைய கிருபையினாலும் நம்பிக்கையினாலே தான் இறைவனை அறிந்து கொள்ள முடிகிறது, இறைவனை அனுபவிக்க முடிகிறது. You are not receiving heavenly blessings because of your good works or religious work. உங்களுடைய நல்ல செயல்களினாலோ அல்லது உங்களுடைய ஆன்மீக செயல்களினாலோ கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அன்பானவர்களே. என்றன்றைக்கு உலகத்திலே எத்தனை தீமை செய்கிறவர்கள், பொல்லாதவர்கள் நல்ல செயல்கள் கூட செய்கிறார்கள். அதுபோல ஆன்மீக கடமைகள் என்று வரும்பொழுது எத்தனை மதங்கள் உண்டு, எத்தனை மார்க்கங்கள் உண்டு, எல்லாரும் பல விதங்களிலே ஆன்மீக கடமைகளை செய்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய செயல்களினாலும் நம்முடைய ஆன்மீக கடமைகளினாலும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. தந்தையாகிய கடவுள் நாங்கள் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார். அதனாலே அவர் வழியாக, அவருடைய அருள் வழியாக, கிருபை வழியாகத்தான் நாங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். The heavenly blessing comes and stay with you because you become a God's child. நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுவதனாலே தான் பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து தங்கி இருக்கிறது அன்பானவர்களே. You cannot bring heavenly blessing because of your moral lifestyle. உங்களுடைய ஒழுக்கமான வாழ்க்கை வழியாக கூட பரலோக ஆசீர்வாதங்களை நீங்கள் கொண்டு வர முடியாது. உங்களுடைய ஒழுக்கமான வாழ்க்கை உங்களுக்கு உதவி செய்யும், உங்கள் குடும்பத்துக்கு அது உதவி செய்யும், சமூகத்துக்கு அது உதவி செய்யும். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் ஒழுக்க வாழ்க்கையோடு இணைந்து விசுவாசமும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாம் கிடைக்கிற அருளும் மிக மிக முக்கியமாகும். You are relative to God's blessing because of God's grace and it's come as a gift of God through Christ. நீங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக, உறவினராக மாறுகிறீர்கள் எவ்வாறு என்று பார்த்தீர்கள் என்றால், அன்பானவர்களே, ஒன்று இறைவனுடைய அருளாலும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கொடையாகிய பரிசாகிய கிறிஸ்து வழியாகவும் தான் நாங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். இஃப் யூ ஹாவ் எ ரிலேஷன்ஷிப் வித் லார்ட் ஜீசஸ், தென் யூ மேட் எ ரிலேஷன்ஷிப் வித் காட்ஸ் பிளஸிங். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஒரு உறவை ஏற்படுத்துவீர்களாக இருந்தால் நீங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடும் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். அதான் உண்மை.
நிறைய மக்கள் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை தேடுகிறார்கள். ஆனால் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கான அந்த கதவோடு, அந்த வழியோடு, அந்த பாலத்தோடு இணைந்து கொள்வதில்லை. அந்த பாதம், அந்த பாலம், அந்த கதவு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம் கிறிஸ்துவோடு இணையும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு உறவினர்களாக நாம் மாற்றப்பட்டு விடுகிறோம். அன்பானவர்களே, When you come to Christ, the barriers between you and God are broken down. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஒரு உறவுக்குள் வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், உங்களுக்கும் இறை தந்தைக்கும் இருக்கின்ற அந்த தடை உடைக்கப்படுகிறது. And God himself lives within you through his Holy Spirit. அது மட்டுமல்லாம ஆண்டவராகிய கடவுளே உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வழியாக வந்து வாழுகிறவராக மாறிவிடுகிறார். When you are living with mighty God, you are living in the garden of blessings. நீங்கள் வல்லமையுள்ள கடவுளோடு நீங்கள் வாழும் பொழுது ஆசீர்வாதத்தின் தோட்டத்திற்குள் நீங்கள் வாழுகிறீர்கள். அன்பானவர்களே, When you are living with almighty God, you are living with almighty power. நீங்கள் வல்லமையுள்ள கடவுளோடு இணைந்து வாழும் பொழுது நீங்கள் வல்லமையுள்ள ஒரு சக்தியோடு இணைந்திருக்கிறீர்கள். That always gives you victory and blessings, my friend. அது எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறதாக இருக்கிறது. In other words, you now know God and God knows you. இன்னொரு வார்த்தையில் சொல்வோமாக இருந்தால், நீங்கள் கடவுளை அறிந்து கொள்கிறீர்கள், கடவுளும் உங்களை அறிந்து கொள்கிறார். You have the personal relationship with the God of the universe. இந்த உலகத்தை படைத்த கடவுளாகிய இறைவனோடு நீங்கள் ஒரு உறவினர்களாக மாறிவிடுகிறீர்கள். This is the master key for all your blessings. உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் இதுதான் ஒரு பிரதான திறவுகோளாகும். என்ன அது? கிறிஸ்து வழியாக நாம் இறைவனோடு உறவுக்குள் வரும் பொழுது, நமக்கும் இறை தந்தைக்கும் எப்பொழுது உறவு உண்டாகிறதோ, தனிப்பட்ட ஒரு உறவு வளர்கிறதோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம். இதுதான் மறைபொருள். அன்பானவர்களே, அதாவது இறைவனை நெருங்கி வருகிற ரகசியம் என்னவென்றால், நாம் இறைவனை நெருங்கி வருவதனால் இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்குள், அவர் தருகிற விடுதலைக்குள், வாழ்வுக்குள், வெற்றிக்குள், சமாதானத்துக்குள், சுகத்துக்குள் நாம் வந்து விடுகிறோம். இருளிலிருந்து, வேதனையிலிருந்து, பிசாசின் வலையிலிருந்து, கட்டிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். Don't go after blessings. Go after blesser. ஆசீர்வாதத்துக்கு பின்னால் நீங்கள் போக வேண்டாம், ஆசீர்வதிக்கிறவருக்கு பின்னால் நீங்கள் போங்கள். Don't seek your needs from God first. Seek the kingdom of God first. கடவுளிடத்திலிருந்து உங்கள் தேவைகளுக்காக மட்டும் நீங்கள் கடவுளை தேடாதீர்கள். இறைவனுடைய அரசை முதலில் தேடுகிறவர்களாக இருங்கள். என்றால் அவரோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கிறவராக, அவரை துதிக்கிறவராக, அவரை ஆராதிக்கிறவராக, அவரை இறை வார்த்தையை படிக்கிறவர்களாக நீங்கள் இருங்கள். உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள், மாற்றுங்கள், தவறுகளை திருத்தி பாருங்கள். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எவ்வளவு வேண்டும் அதை இறைவன் அதனதன் காலத்திலே தருகிறவராக இருக்கிறார். நாம் வெறும் தேவைகளுக்காக மட்டும் ஆண்டவரிடத்திலே போயிருந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதனால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதில்லை. இறைவனுடைய அரசை நாம் தேடும் பொழுது எங்களுக்கு வேண்டியவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. அன்பானவர்களே, So many people miss this knowledge. நிறைய மக்கள் இந்த அறிவை இழந்து விடுகிறார்கள். என்ன அந்த அறிவு? இறை அரசை தேடுகிற அறிவு. ஆசீர்வாதத்தை தேடுகிறார்கள், ஆசீர்வதிக்கிறவரை அல்ல. They go to church and pray only to fulfill their worldly needs. அவர்கள் வெறும் ஆலயத்துக்கு போது எதுக்காக வென்றால், தங்களுடைய உலக தேவைகளுக்காகவே ஆலயத்துக்கு செல்லுகிறவர்களாக இன்றைக்கு நிறைய மக்கள் இருக்கிறார்கள். They don't have a personal relationship with Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஒரு தனிப்பட்ட உறவு அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. நிறைய கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்து வழியாக செபிக்கிறதே இல்லை, அவர்களுக்கு செபிக்க தெரியாமல் இருக்கிறது. ஆனால் நாம் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அன்பானவர்களே, அது நமக்கு வெட்கமாகும். Relationship with Lord Jesus Christ is the beginning of your heavenly blessings, my friend. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்கு ஏற்படுகிற அந்த உறவுதான் பரலோக ஆசீர்வாதத்தின் ஆரம்பமாகும். When you make a relationship with God, you open your door to come God's blessing
from his storehouse. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உறவை ஏற்படுத்தும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பண்டக சாலையிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களுக்காக உங்கள் கதவை நீங்கள் திறந்து விடுகிறீர்கள். என்றால் இயேசு கிறிஸ்து வழியாக தான் பரலோக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்குள் வர முடியும், வேறு யாராலும் வர முடியாது. ஆகவே இயேசுவோடு நீங்கள் உறவை ஏற்படுத்தும் பொழுது பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களுக்கான அந்த கதவு அப்பதான் திறக்கப்படும். இல்லை என்றால் அந்த கதவை யாராலும் திறக்க முடியாது, அது அடைபட்டு தான் இருக்கும். You build a bridge between you and the storehouse of God Almighty. நீங்கள் கிறிஸ்துவோட உறவை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால் பரலோக கடவுளோடு, வல்லமை உள்ள கடவுளோடு நீங்கள் ஒரு பாலத்தை உண்டாக்கி விடுகிறீர்கள். When you read or hear God's word, God speak to you. நீங்கள் இறை வார்த்தையை படிக்கும் பொழுது என்ன உண்டாகிறதால் கடவுள் அந்த வார்த்தை வழியாக உங்களோடு பேச ஆரம்பிக்கிறார். Even when you hear the word of God, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கூட இறைவன் உங்களோடு பேசுகிறார். Without hearing God's voice, you cannot walk on the path of blessings, my friend. கடவுளுடைய சத்தத்தை நீங்கள் கேட்காமல் ஆசீர்வாதத்தின் பாதையிலே நீங்கள் ஒருபோதும் நடக்க முடியாது. இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்கிறது என்றால் எல்லாமே கடவுளிடமிருந்து வருகிறது நீங்கள் எண்ணிவிடக் கூடாது அன்பானவர்களே. சாத்தான் கூட சில நன்மைகளை செய்து தன் பக்கம் மக்களை இழுத்து விடுவான். உங்களிடத்தில் இருக்கிற பணத்தை கொண்டு எதையோ நல்ல விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவைகள் ஒவ்வொன்றும் இறைவனிடத்திலே உங்களை சற்று சற்று பின்வாங்கி தள்ளி கொண்டு போய்விடும், பிரித்துவிடும். ஆனால் உண்மையாகவே கடவுளிடத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருமாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் உங்களை இறைவனோடு மிக மிக நெருக்கமாக வைத்திருக்கும். அப்ப கடவுளிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை அதில் இருந்துதான் நாம் கண்டுகொள்ள முடியும் அன்பானவர்களே. You cannot see God's way because of your baptism or go to church every Sunday without hearing God's voice every day of your life. கடவுளுடைய பாதையை நீங்கள் திருமுழுக்கு எடுத்ததினாலோ அல்லது உங்களுடைய நீங்கள் ஆலயத்துக்கு செல்வதனாலோ கடவுளுடைய பாதையை கண்டுவிட முடியாது. மாறாக ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பதன் வழியாகத்தான் கடவுளுடைய பாதையை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். When you pray, you speak to God. நீங்கள் செபிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிறீர்கள். எவ்வாறு உங்கள் வீட்டிலே உள்ளவரோடு நீங்கள் கதைக்கிறீர்களோ, கதைக்கும் பொழுது உறவு ஏற்படுகிறதோ, அதுபோல கடவுளுக்கும் உங்களுக்கும் உறவு ஏற்பட வேண்டும் என்றால் நீங்கள் செபிக்க வேண்டும். And when you worship God and obey God, you are doing God's will and participating in God's blessing. எப்பொழுது நீங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்து அவருக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அப்பொழுது என்ன உண்டாகிறது என்றால் நீங்கள் ஆண்டவருடைய விருப்பத்துக்குள் வந்து விடுகிறீர்கள். அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் பங்கெடுக்கிறவர்களாக மாறிவிடுகிறீர்கள். Speaking with God through prayer is your strength and power for your everyday life. ஆண்டவரோடு பேசுவது பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கைக்கும் அதுவே பலன் அளிக்கிறதாகவும் அதுவே உங்களுக்கு சக்தி அளிக்கிறதாகவும் இருக்கிறது. You are receiving power to break the stronghold of your enemy when you pray. நீங்கள் செபிக்கும் பொழுது என்ன உண்டாகிறது என்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய எதிராளியாகிய அலகை உங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற எல்லா விதமான தடைகளையும் எல்லா விதமான வேதனையின் கட்டுக்களையும் உடைத்தருகிற ஒரு வல்லமையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் அன்பானவர்களே. Like any other relationship, it needs to be strengthened. எந்த உறவாக இருந்தாலும் அது பலப்பட வேண்டும். If it is not, it will wither and don't grow. அவ்வாறு அது பலப்படாமல் போகுமாக இருந்தால் அது காய்ந்து போய்விடுகிறது அல்லது அந்த உறவு வளர முடியாமல் போய்விடுகிறது. God's relationship also like that. இறைவனோடு இருக்கிற உறவு கூட அது போன்ற கொண்டுதான். God will seem distant to you and you will no longer think of God as your friend. இறைவனோடு உங்களுக்கு சரியான உறவு இல்லாமல் இருக்குமாக இருந்தால் இறைவன் உங்களை விட்டு தூரமாக இருப்பதையும் அவர் உங்களுடைய நண்பராக இருப்பதை நீங்கள் உணர முடியாமலும் போய்விடுகிறது. You don't feel God with you and God's power on you. ஆண்டவர் உங்களோடு இருப்பதையும் கடவுளுடைய வல்லமை உங்கள் மேல் இருப்பதையும் உங்களால் உணர முடியாமல் போய்விடுகிறது. You might even behave that don't honor God.
கடவுளை நீங்கள் மாற்றிப்படுத்தாத ஒருவராக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். The wrong behavior might bring all kind of darkness in your life. உங்களுடைய தவறான அந்த நடத்தைகள் பார்த்தீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்துக்குள்ள எல்லா விதமான இருளையும் கொண்டு வந்து விடுகிறது. இட் வில் பிரிங் சாரோ அண்ட் லோன்லினஸ் டு யுவர் ஃபேமிலி லைஃப். அது மட்டுமல்லாமல் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே தனிமையையும் வேதனையையும் அது கொண்டு வந்து விடுகிறது. எது? தவறான பழக்க வழக்கங்கள், தவறான எங்களுடைய குணங்கள். த பைபிள் வார்ன்ஸ், 1 ஜோன் சாப்டர் 2 வேர்ட்ஸ் 15-17. Do not love the world or anything in the world. If anyone loves the world, love for the Father is not in them. For everything in the world, that lust of the flesh, the lust of the eyes, and the pride of life, comes not from the Father, but from the world. The world and this desire pass away. But whoever does the will of God lives forever. 1 John 2:15-17 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இருந்து வருகிறவைகளை நாம் தேடுவோம் என்றால் அது நம்மை விட்டு அகன்று போய்விடும். அது நமக்கு தீமையை கொண்டு வரும். ஆனால் இறை தந்தையை தேடும் பொழுது அவர் நமக்கு வேண்டியதை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். வேர்ல்ட்லி வேல்யூஸ் இன்க்ளூட் கிரீட், லஸ்ட் அண்ட் சீட்டிங் அதர்ஸ். உலகத்தின் தகமைகள் பார்த்தீர்கள் என்றால் துன்பத்தையும் இச்சைகளையும் இன்னொருவரை ஏமாற்றுகின்ற குணமுள்ளதாக இருக்கிறது. காட்லி வேல்யூஸ் இன்க்ளூட் சர்விங் அண்ட் லவ்விங் அதர்ஸ் அண்ட் ஹியூமிலிட்டி. ஆனால் இறைவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற தகமைகள் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், இன்னொருவருக்கு நாம் உதவி செய்கிறவர்களாகவும், இன்னொருவரை நாம் அன்பு செய்கிறவராகவும், மனிதாவும் உள்ளவர் மனிதாபினாமானும் உள்ளவர்களாகவும் நாங்கள் வாழ ஆரம்பித்து விடுகிறோம். So how do you learn to God, God's will, to walk with Him every single day? அதனாலே ஒவ்வொரு நாளும் அன்பானவர்களே, இறைவனோடு நாம் நடக்கிறதை எவ்வாறு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுமே முக்கியமாகும். Think of human friendship. How do we grow closer to someone on a human level? ஒரு சாதாரண மனிதரோடு எவ்வாறு நமக்கு உறவு ஏற்படுகிறது என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். By spending time with that person, talking, listening, sharing, concern and lending a hand when he or she needs help. ஒரு மனிதரோடு எவ்வாறு நமக்கு உறவு உண்டாகிறது என்றால், நாம் அவரோடு கதைப்பதன் மூலமாக, அவர் சொல்லுவதை கேட்பதன் மூலமாக, ஒன்றை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக, அல்லது ஒருவருக்கு தேவை ஏற்படும் பொழுது அவருக்கு நாம் உதவி செய்வதன் மூலமாகத்தான் ஒரு மனிதருக்கும் மனிதருக்கும் உள்ள உறவு பெலப்படுகிறது. The same is true with God. அதுபோலதான் கடவுளோடு இருக்கிற உறவு கூட. When you read or hear God's word, God speaks to you. நீங்கள் இறைவார்த்தையை படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் இறைவன் உங்களோடு பேசுகிறார், நீங்கள் இறைவனோடு பேசுகிறீர்கள். When you pray, you speak to God. நீங்கள் செபிக்கும் பொழுது இறைவனோடு பேசுகிறீர்கள். And when you worship and obey God, you are doing His will and participating in His blessing. அதுபோலவே நீங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்து அவரை கீழ்ப்படியும் பொழுது அவருடைய விருப்பத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள், அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்கள் வந்து விடுகிறீர்கள். ஸோ பி எ காட் சைல்ட் மை ஃப்ரெண்ட். அதனாலே நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் த சீக்ரெட் ஆஃப் கம்மிங் டு காட். எவ்வாறு நீங்கள் ஆண்டவரிடத்திலே வரலாம் என்ற அந்த மறைபொருளை நீங்கள், அந்த 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 விடயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். Grow in God's blessing. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் வளருங்கள். Blessed are those who hope in the Lord their God. தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேர் பெற்றோர். நாம் கடவுளை நம்பியிருக்க வேண்டும் என்றால் இறைவனை நாம் தேட வேண்டும். இறைவனை தேடுவதன் வழியாக
ஆசீர்வாதத்துக்கும் நமக்கும் உறவு ஏற்படுகிறது. இறைவனுடைய ஆசீர்வாதம் எங்களுடைய நல்ல செயல்களால் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் என்றால் கிறிஸ்துவோடு நமக்கு உறவு உண்டாகட்டும். ஆண்டவர் உங்களை எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you and your family, my friends. Let's pray. இறைவனின் குலமே இயேசுவின் உள்ளமே, இறைவனின் குலமே இயேசுவின் உள்ளமே, இதய அமைதி இனிதே அடைய இயேசு இடத்திலே வருவதை பற்றியதான அந்த மறை உண்மையை, மறை பொருளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி இந்த நாளில் எங்களோடு பேசியிருக்கிறீர். உம்மிடத்தில் நாம் வருவதனால், உம்மோடு நாம் உறவை ஏற்படுத்திக் கொள்வதனால் மட்டும்தான் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நமக்கு உறவு உண்டாகிறது. உம்மை தேடுவதனாலும், உம்மக்குள் நாம் வாழ்வதனாலும் தான் ஆசீர்வாதத்துக்கும் எமக்கும் பாலம் உருவாக்கப்படுகிறது. உம்மோடு நாங்கள் இணைந்து வாழும் பொழுது ஆசீர்வாதத்தின் தோட்டத்துக்குள் நாம் வாழ்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு உறவு ஏற்படுவதனால் பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்குள் வருவதற்கான கதவு திறக்கப்படுகிறது. இந்த நாளிலே தூய் ஆவியானோர் வழியாக எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வமே, இதோ இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற எல்லோர் மேலும் உம்முடைய பரிசுத்தாவியின் வல்லமை வந்து தங்குவதாக. யாரெல்லாம் இந்த நேரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் உள்ளத்திலே ஆண்டவராக மீட்பராக ஏற்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல் உம்முடைய பரிசுத்த கரம் வந்து அமரட்டு, பரலோக வல்லமை வந்து தங்கட்டு. தினமும் ஜெபிக்கிறவர்களா இவர்கள் மாறுவார்களா? யார் யாரால் ஜெபிக்க முடியாமல் இருக்கிறதோ, ஜெபத்துக்கு தடைகள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, அந்த தடைகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது நீங்கி போவதாக. தூய் ஆவியின் வல்லமையோடு ஜெபிக்கிறவர்களாக இவர்கள் மாறட்டும். தங்கள் உள்ளத்தில் இருந்து உம்மை நோக்கி கூவி அழைத்து ஜெபிக்கிறவர்களாக இவர்கள் அபிஷேகம் பண்ணப்படட்டும்.
தங்கள் இல்லத்திலே உம்மை ஆராதனை செய்கிற மக்களாக இவர்கள் மாறுவார்களாக. இவர்கள் உம்மை துதிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் பரலோக பிரசன்னம் இவர்களுடைய இல்லத்துக்குள் இறங்கி வருவதாக. இவர்கள் வீட்டுக்குள் இருக்கிற அழுகையும் வேதனையும் வறுமையும் இல்லாமைகளும் பிரச்சனைகளும் நோவுகளும் கசப்புகளும் எல்லா விதமான தீய வல்லமைகளும் அதன் வழியாக இவர்கள் இல்லத்தை விட்டு இவர்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி போவதாக. இவர்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆசீர்வாதத்தில் வளர்வார்களாம். ஜெபம் பண்ணும் பொழுது எல்லாம் உம்முடைய ஆசீர்வாதத்தின் தோட்டத்துக்குள் இருக்கிற அழகான ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற மக்களாக இவர்கள் மாற்றப்படுவார்களாக. இதோ இந்த நேரத்திலே ஆண்டவருடைய அருக்கரம் இதில் இணைந்திருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதிப்பதாக. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று அன்றைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவரே, இதில் இணைந்திருக்கிற எல்லோரையும் நீ ஆசீர்வதித்தரன். இவர்கள் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களா? இந்த நேரத்திலும் யார் யார் உம்மிடத்திலே ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தங்களுடைய குடும்ப முன்னேற்றத்துக்காக, பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக, பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக, குடும்பத்தில் இன்னும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் கிடைப்பதற்காக, நல்ல வேலை வாய்ப்புக்காக, நல்ல சம்பள உயர்வுக்காக யார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இதோ இந்த நேரத்திலே அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இப்பொழுது வந்து தங்குவதாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, யாரெல்லாம் இப்பொழுது தங்கள் உடல் நோய்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது அந்த உடல் நோய்கள் சுகமடையட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் ஒளி தோன்றுவதாக, இருள் நீங்கி போவதாக, அந்தகார வல்லமைகள் விலகி ஓடுவதாக. இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய கூடைகள் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பட்டு, உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களும் பேங்க் அக்கவுண்டிலும் அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் வந்து தங்கட்டும். ஒவ்வொரு மாதமும் இவர்களுக்கு எவ்வளவு செலவுகள் தேவைகள் இருக்கிறதோ அவைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவர்களுக்கு கிடைக்கப்படுவதாக. நன்றி ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம், எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். எல்லோரும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோ ஐயா, நன்றி செலுத்துகிறோ. நல்லவரே அன்புள்ளவரே நன்றி செலுத்துகிறோ. ஆராதிக்கின்றோ உம்மை, ஆராதிக்கின்றோ நல்லவரே.